மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆமென். இன்று பொது காலத்தின் 27 வாரம் சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 12 தேதி, தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 27-28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேர் பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் ஜெபமாலனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் சிந்தித்து தியானித்தோம். இந்த நாளில் ஜெபமாலை பற்றி நமக்கு இருக்கிற இன்னும் ஒரு சில சந்தேகங்களை இந்த விவாதத்தில் நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் கேட்டார், மாதா வழியாக விண்ணப்பம் வருவதை கடவுள் விரும்புகிறாரா? நிச்சயமாக. அன்னை வழியாக இயேசு நம்மிடம் வர திருவள்ளம் கொண்டதால் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4:5 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தம் பரிசுத்த தாய் வழியாக நாம் ஜெபிப்பதை நிச்சயமாக கடவுள் வரவேற்கிறார். அந்த முதல் அற்புதம் கானா ஒரு திருமணத்தில் தாயை மகிமைப்படுத்தியவர் யோவான் 2:11, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத இயேசு அதைத்தான் இன்றும் வாசிக்கிறார். ஆக கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக அன்னை மராண்டம் வேண்டிக் கொள்வது கடவுளுக்கு பிரியமானதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஜெபமாலையிலே அன்னை வழியாக நாம் ஜெபிக்கிற பொழுது உண்மையிலே அது கடவுளுக்கு விருப்பமானது என்பதை நாம் புரிந்து இந்த நாளில் தொடர்ந்து இந்த ஜெபமாலினுடைய அவசியத்தை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியர்கள் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்களாலும் பாண்டவரே, இது வந்து அருமையான நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த மாதத்துக்காக எங்களுடைய இல்லங்களிலே அன்னையை வைத்து இந்த ஜெபமாலை ஜெபித்து அன்னையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபமாலுடைய முக்கியத்துவத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் என்னுடைய குடும்ப வாழ்விலும் நான் அறிந்து தெரிந்து அன்னையோடு பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் தாங்க. அம்மா, ஆரோக்கிய தாயே, எங்கள் அன்பு அன்னையே, இந்த நாளிலும் வரக்கூடிய இந்த நாட்களிலும் எங்களுக்காக பருந்து பேசுங்கம்மா, ஜெபிக்கலாமா? தியாகத்தின் ஒரு வேணியம்மா, திரு ஜெபமாலை எந்த வாழ்வம்மா, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை பாடுகின்றோ, மாரியே நீர் வாழ்க, தாழ்ச்சியின் உள்ளம் தருபவரே, தாழ்மை நிறைந்த மாதாவே, இரக்கம் நீரே இறை மகளே, புனித கன்னி மாதாவே, தியாகத்தின் உருவம் நீயம்மா, திரு ஜபமாலை எந்த வாழ்வம்மா. அன்புக்குரியவர்களே, குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி மூலமாக தொடர்ந்து இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று தினம் ஜெபமாலனுடைய முக்கியத்துவத்தை, அதாவது அந்த அருள் நிறைந்த மாதிரிய ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் வந்து தெரிந்து கொண்டோம். நிச்சயமாக அந்த ஒரு விளக்கம் வந்து நமக்கு பத்தாது. சகோதரனுக்கு நடத்தோட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தா, ஆழமாக சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்னார். திரைப்படத்திலிருந்து வர அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது நல்ல அருமையான வரிகள். தன்னை ஒரு ஒரு பாடல், ஆமா ஆமா ஆமா, அதாவது தாயிலமான இல்லை, தானே அவர் பிறந்ததில்லை, அதாவது ஆதியமும் அவள் தான், ஆதியும் அந்தமும் அவள் தான்,
நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் என்ற வார்த்தைக்கும் விபிலத்தில் இருக்கிற வார்த்தைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இருக்கு. ஆளும் நீதி, நீதினா என்ன? அதான் முடிவு, ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா. என்ன நம்மை ஆடும் நீதியும், திருப்பி வந்து மாதாவை தூக்கி முன்னாடி கொண்டு வைக்கிறோம், அவங்கள பெருசாக்குறோம், நம்ம ஆடப்போகிற நீதியே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டே அப்படி தாங்கிறத எனக்கு தொடக்கணும் பண்ணிங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். அழகையை ஒழிக்க வேண்டுமென்றால் நாம் யாருடைய வித்தாக மாற வேண்டும் என்று கடவுள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். அவள் வித்து தன் பையனுக்கு அந்த நீதியைத்தான் கடவுள் வந்து புகுத்துக்கிறார். என்ன நீதி? நீ என் மகனாக இருக்கிறாய், ஆனால் உன்னை சிலுவையில் நீ சாக முடியாது. அதனால் என்ன பண்ணு, பெண்ணின் மகனாக நீ பூமியில் பிறந்து இந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுகிறேன். அப்போ அவளுடைய பிள்ளைகள் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும். அவள் வித்து அவளுடைய வித்தாக மாற வேண்டும், மாறி அழகை அழுகிதான் நீ இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கல. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறாரு? உங்களை ஆடப்போகிற நீதியே என்ன அப்படின்னா, நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன், அவளுடைய பிள்ளையாக யார் இருக்கிறாரோ அவர்கள் வந்து அழகை ஒழித்து கட்டுவார்கள். இப்போ நீங்கள் அதை எப்படி கொம்பை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா, பைபிளில் ஒரு சட்டம் இருக்கிறது. பைபிள் எப்படி படிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம்? ஏசையா 34:16 ஏசாயா 34:16 ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, ஆண்டவருடைய ஏட்டு சுருளை ஆய்ந்து படியுங்கள், எதுவும் தனித்து விடப்படுவதில்லை, ஒன்றுக்கொன்று துணை இல்லாமல் போகாது, கடவுளுடைய ஆவி இவற்றை ஒன்று சேர்த்தது. இப்போ பைபிளை எப்படி படிக்கணுமா? இங்கே ஒரு இடம் இருக்குமா, அதனுடைய லிங்க் தொடர்பு எங்கே இருக்கும்னா இன்னொரு இடத்துல இருக்கும். நீங்கள் அதை தேடி படிச்சிங்கன்னா உண்மையை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு பைபிளில் ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கத்தோலிக்க திருச்சபை எடுத்து படித்து பாருங்களேன், பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 3 ரீடிங் கொடுப்பாங்க. வாசகம் கரெக்டாக 1வது வாசகம், 2வது வாசகம், 3வது வாசகம் லிங்க் ஆகும். எல்லா நாளும் 2வது வாசகம் கொடுப்பாங்க. இல்லை, பொதுவாக ஃபர்ஸ்ட் ரீடிங்கும் காஸ்பல் ரீடிங்கும் வந்து தொடர்பு இருக்கும். 2வது வாசகம் லிங்க் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு கொடுக்கப்படும். இதே போல தான் பைபிள் படிக்க வேண்டும் என்று இருக்குது. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம், அவளுடைய வித்து அவனை மிதிக்கும். இது எங்கே லிங்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு பார்த்தோம். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் உலகை ஆளப்போகிற ஒரு ஆண் பிள்ளை கடவுளிடம் கொண்டு போகப்பட்டது, அது இயேசு கிறிஸ்து. அவங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததாக தான் திருவெளிப்பாடில் வருது. ஆனால் அந்த திருவெளிப்பாடின் 12வது கடைசி வசனத்தை படித்தீங்கன்னா வேற எங்கேயோ ஒரு லிங்க் கிடைக்குது. என்னன்னா, அந்த அரக்கப்பாம்பு அவளுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க போனது. திருவள்ளுவர் 12 கடைசி வசனம் தான், அவளுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு. அவங்க பெற்றெடுத்தது எத்தனை பிள்ளைகளே? இப்போ எஞ்சிய பிள்ளைகள் யாரு? நீங்க எப்படி எங்கிருந்து வந்தீங்க? அதான் பார்த்தோம் யோவான செய்தி 19வது யோவான பார்த்து, இதோ உன்னுடைய அம்மா. அம்மா மாத்துறாரு. யோவானுடைய அப்பா பேர் நமக்கு தெரியும், ஜெபதேயு. ஆமா, ஜெபதேவனுடைய யாகப்பருடைய சகோதரர் யாகப்பரும் யோவானும் ஜெபதேவனுடைய பிள்ளைகள். அம்மா பேரு சலோமி, அது பாரம்பரியத்தில் அது உண்டு. அப்போ சலோமியை தாயாக நீ இனிமேல் வைத்திருக்க முடியாது, பெற்றதற்கு அம்மா. ஆனால் இப்போ சிலுவை கடையில் நிற்கல, நான் உனக்கு ஒரு அம்மா மாற்றி தர்றேன். எந்த அம்மா அப்படின்னா, எங்கள் அம்மா தான் இனி உங்கள் அம்மா. அப்போ ஆண்டவர் மாதாவுக்கு பிறக்கிற, கர்ப்பம் தரிக்காமல் பிறக்கிற முதல் பிள்ளை யோவான். ஏன் அம்மா மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நம்ம ஏவாளுடைய வம்சம், அதனால நமக்குள்ள என்ன வந்துக்கிட்டே இருக்குது, பாவத்தோடு ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு தொடர்பு, பிரியம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமலே வாழ்ந்து பாவிகளை மீட்ட ஒருவருடைய அம்மாவை அந்த கடவுள், நீ இவங்களை அம்மாவை வச்சுக்கோ, என்னை பிறக்கிறதுக்கு அவங்க அம்மா, மோச்சது வர்றதுக்கு நான் வேற ஒரு அம்மாவை கொடுக்காங்க. இப்போ திருவெளிப்பாடு கடைசி வசனம் சொல்லுது, அவளுடைய எஞ்சிய பிள்ளையோடைய இடையில அவங்களுக்கு வேறு பிள்ளை பிறந்ததாக எங்கேயுமே குறிப்பு இல்லை. திருவெளிப்பாடு 12
எஞ்சிய பிள்ளைகளோடு பசாசு யுத்தத்திற்கு போனதாம். அது நல்லா கவனிக்க, அவளுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போற்று. ஆக மாதாவினுடைய மற்ற பிள்ளைகளோடு தான் அழகை யுத்தம் செய்ய விரும்புகிறது. மாதாவை ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவையும் ஒன்றும் செய்ய முடியாது. எஞ்சிய பிள்ளைகளோடு யுத்தத்திற்கு போகிறேன் என்றால் இதுதான் கடவுள் எழுதிய ஜட்ஜ்மெண்ட். அவளுடைய பிள்ளை உன் தலையை மிதிக்கும். கடவுள் கூட மீதி. இப்போ அது ஒரு எதுவோ நம்முடைய தமிழ்நாட்டில் பழக்கத்தில் இருக்க ஒரு பாட்டு. அது சொல்லுது ஆதி ஆகும் இவங்க தானா, திருவெளிப்பாடு இவங்க தான், நம்மை ஆளப்போகிற நீதியும் அவங்க தானா. என்ன நீதி? உன் பெற்றோருக்கு உன் தாய்க்கு நீ பிள்ளையாக இருக்கு மட்டும் ஏவாளின் பிள்ளையாக இருப்பாய். மரியன்னைக்கு பிள்ளையாக மாறும்போது அழகை உன்னை கோபத்தோடு எதிர்க்கும். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, பேய் சொல்லுது உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படணும் வருத்தப்படணும்? என்ன கொடுக்கற தெரியுமா? அது யாரா இருக்கணுமா? நீங்க அவளுடைய எஞ்சிய பிள்ளையாக. ஆக மாதாவின் பிள்ளையாக இருக்கிறவர்கள் மட்டுமே கடவுளுக்கு மிக பிடித்தவர்கள், பேய்க்கு பிடிக்கவே பிடிக்காதவர்கள். இதைத்தான் சொல்லுது, நம்மை ஆளப்போகிற நீதி. நீ கடவுளுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறாயா? நீ அந்த பெண்ணினுடைய மாதாவினுடைய எஞ்சிய பிள்ளைகளில் ஒருவனாக மாறிவிடு. அவர்களோடு மட்டுமே அழகை யுத்தம் செய். அதாவது என்ன சொல்லுதுன்னா, என்னை எதிர்க்க போகிற சோல்ஜர் யார் தெரியுமா, படை வீரர் யார் தெரியுமா? மரியாயின் மக்கள். இப்போ கடவுள் சொல்வார், நீ தான் என்னுடைய படை வீரர். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால சொல்லிட்டு மாதாவை வெறுக்கக்கூடாது, மாதாவை எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னீங்கன்னாலே அழகை சொல்லும், ரொம்ப சந்தோஷம், நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து சகோதரர் சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து கடவுளை நாம் வந்து அன்பு செஞ்சோன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், அழகைய நம்ம அன்பு செய்ய எதிர்க்கிறோம். நம்ம வந்து மாதவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் என்ன, நம்ம கடவுள் அன்பு செய்கிறோம். ஒரு அழகான ஒரு செய்தியை வந்து இன்றைக்கி நம்ம மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம். நாளை தினம் இன்னொரு கேள்விக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனைக்கு நாம் வருவோம். உங்கள் இருவருக்கும் நம்ம அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.